வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழகி சேனல். இந்த வீடியோவில் நம்ம 28-29 கண்டபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கிளப் எல்லாம். ஸோ நேஷனல் அஃபேஸ் சரி, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் கிளியர் மோர் எக்ஸ்ப்ளனேஷன் சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு சிஏ நியூஸை வந்து எவ்வளோ படித்தா போதும், ஸோ அதுக்கு மேலே வந்து வராது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோலேயே வந்து தெளிவாக தான் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் அந்த வீடியோவுக்கு மேலே உங்களுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் தேவையோ அதுக்குண்டான எனக்கு இந்த மாதிரி நியூஸில் இந்த மாதிரி தேவை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஸோ அப்படின்னா தான் எனக்கு தெரியும். ஸோ இன்னும் இதுக்கு மேலே வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு சரியா. சரி ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நேஷனல் அஃபேர்ஸ், ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு 100 கமரேட்டிவ் காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு மோடி சரியா. ஸோ இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் டே, யூனிவர்சிட்டி ஆஃப் லக்னோ இருக்குல்ல, ஸோ அதோட ஃபவுண்டேஷன் டே, சென்டினியல் ஃபவுண்டேஷன் டே வந்து மார்க் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, ஐடி மினிஸ்டர் ஐபிஎம்மும் சேர்ந்து ஸ்கில் மெம்பர்ஸ் சரியா, ஸோ ஆஃப் ஸ்கில் மெம்பர்ஸ் ஆஃப் சிஎஸ்சி எக்கோ சிஸ்டம் இன் ஏஎன் கிளவுடு சரியா. ஸோ ஏ அண்ட் கிளவுடிங் பிளாட்ஃபார்மில் வந்து சிஎஸ்சி எக்கோ சிஸ்டம்னா என்னென்னா காமன் சர்வீஸ் சென்டர்ஸில் இருக்காங்கள்ல, ஸோ அதை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு ஏஐலையும் கிளவுட்லேயும் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்கில் பண்ணுறாங்க சரியா. ஸோ அதுக்காக ஐடி மினிஸ்ட்ரியும் ஐபிஎம்மும் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எம்பவரிங் த்ரூ ஜீரோ ஷுன்யா சி சகாதீகரன் சரியா, சசாக்திகரன் சரியா. ஸோ எம்பவரிங் த்ரூ ஜீரோ ஷுன்யா சி சகாதீகரன் ஓகேவா. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து ஸ்ரீ ஆரோபிந்தோ சொசைட்டி. ஸோ இவங்க பார்த்தோன்னா புதுச்சேரியை சேர்ந்தவங்க சரியா. ஸோ இந்த இதை சேர் பண்ணது வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா, ஸோ இந்த மாதிரி சரி இப்போ நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் படுத்துவோம்ல, ஸோ இது யார் நடத்தியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த மீட்டிங்கை யார் சேர் பண்ணான்னு கேட்கலாம். ஸோ கடைசியாக அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா இந்த நடத்துகிறவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கலாம், ஹெட் ஆஃபீஸ் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது போக இன்னும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூட கான்ஸ்டிடியன்சி கேட்கலாம் அதில் ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து பயலேட்ரல் டாக் நடந்திருக்கும். ஸோ இதுக்குண்டான அக்ரிமெண்ட் எதில் சைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோகிராஃபியில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சைடில் வந்து ராஜ்நாத் சிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க சைடில் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் சரியா யாருன்னா கோ ஜுவான் லிச் சரியா, கோ என்கோ ஜுவான் லிச்ன்னு சொல்லி சரியா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அக்ஸலரேட்டட் லேப். ஸோ இது வந்து முன்னாடியே யூஎன்டிபி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நித்யா கூட சேர்ந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அவங்களோட அந்த அக்ஸலரேட்டட் லேபும் இந்தியா இருக்காங்களா, ஸோ இந்தியாவும் சேர்ந்தும் கிரிட் ஃபார் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அட் கம்யூனிட்டி லெவலில் வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க சரியா. ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிரிட் மூலமாக க்ரியேட் பண்ணாங்க ஜிஐஏன்னு சொல்லி. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஸ் ரூட்ஸ் இன்னோவேஷன் ஆக்மெண்டேஷன் நெட்ஒர்க். ஸோ இது போக இன்னொன்று என்னென்னா, ஹனிபி நெட்ஒர்க் இன்ஸ்டியூஷன். ஸோ அப்புறம் வந்து யூஎன்டிபியோட அக்ஸலரேட்டர் லேப் சரியா. ஸோ க்ரியேட் பண்ணது ஓகேவா. ஸோ கிரிட் கிராஸ் ரூட் இன்னோவேஷன் டேட்டா பேஸ். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க, கிராஸ் ரூட் இன்னோவேஷன் டேட்டா பேஸ், அதான் வந்து கிரிடோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஜிஐஏஎன்னோடது வந்து கிராஸ் ரூட்ஸ் இன்னோவேஷன் ஆக்மெண்டேஷன் நெட்ஒர்க் சரியா. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் ஆர்இசியும் சேர்ந்து எம்ஓஇ சைன் பண்ணுறாங்க. யார் கூடனா, எஸ்ஜேவிஎன் சரியா. ஸோ எஸ்ஜேவிஎன் சரியா. ஸோ எஸ்ஜேவிஎன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பெனி படிச்சிருப்போம் சரியா. ஸோ எஸ்ஜேவிஎன் தெர்மல் லிமிடெட் கம்பெனி ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ 660 மெகாவாட்டுக்கு உண்டான ஒரு இது தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து பீகாரில் வைக்கிறாங்க. ஸோ எந்த இடம்னா பக்சார் சரியா. ஸோ பக்சார், ஸோ அதுக்காக தான் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க சரியா, ஆர்இசி. ஸோ ஆர்இசினா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஓகேவா. ஸோ இதை வந்து எப்போக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை வந்து கமிஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்கன்னா 2023-24. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ இதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்பரிங்ஸை வச்சு தான் வந்து ரீசெண்டாக வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் ஃபுல்லாக குவஸ்டின்ஸ் இப்படி தான் வருது சரியா. ஸோ அதனால் கரெக்டாக படிங்க. ஸோ ஒரு நியூஸ் நம்ம கொடுத்தாச்சு சரியா. ஸோ கொடுத்தாச்சுன்னா அந்த நியூஸை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கேட்குறாங்க கேட்கல அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் சரியா. ஸோ ரீட் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பார்த்தோன்னா ரவீந்தர் சிங் தில்லன் சரியா. ஸோ இதுக்குண்டான ஹிண்ட்லாம் சொன்னோம் இல்லையா, நம்ம அப்பாயின்மெண்ட்ஸில் சொல்லியிருப்போம். ஸோ பவர் ஆஃப் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கெலாம் தில்லு வேணும், தில்லன் சரியா. ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, இந்தியா கிளைமேட் சேஞ்ச் நாலேஜ் போர்ட்டல்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ பிரகாஷ் ஜவடேகர் சரியா. ஸோ கிளைமேட்டுன்னு நம்ம கிளைமேட் மினிஸ்டர் தான் வந்துடுவார் சரியா, அவர் தான் ஓகேவா.
ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ரூரல் அது ரூரலுங்கிற ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் வந்து அந்த மினிஸ்ட்ரி வந்து டூ வீலர் ஹெல்மெட்டுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஓகேவா? ஸோ இதை வந்து நவ் ஹெல்மெட்ஸ் இன் இந்தியா வந்து கம்பல்சரின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன இதுன்னா பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணுமா, சரியா? ஸோ பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கின ஹெல்மெட்ஸ் தான் எல்லாருமே போடணும் டூ வீலர்ஸ் ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ ஐஎஸ்ஐ மார்க், ஐஎஸ்ஐ ஹால் மார்க் இருக்குல்ல, ஸோ அது வந்து இனிமேல் வந்து கிடையாது, அந்த ஹெல்மெட்ஸே வந்து இனிமேல் வந்து அங்கீகாரம் பெற்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? ஸோ இனிமேல் வர்ற ஹெல்மெட்ஸ் எல்லாமே என்ன சர்டிஃபிகேஷன் கேட்பாங்க, பிஐஎஸ், சரியா? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதேமாதிரி நியூ நார்ம்ஸ் அதை சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ 1.2 kg வெயிட் லிமிட் வந்து ஹெல்மெட்ஸ்க்கு வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா மோடி வந்து மூணு சிட்டிஸை வந்து விசிட் பண்ணுறாரு. எதுக்காகனா கொரோனா வைரஸ் வேக்சின் டெவலப்மெண்ட்டுக்காக. என்னென்ன எந்தெந்த சிட்டின்னு பார்த்தோன்னா அகமதாபாத்து, பாரத் பயோடெக் எங்கே இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது, அப்புறம் வந்து சேரும் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஸோ அகமதாபாத்தில் வந்து ஜைடஸ் பயோடெக் இருக்குல்ல, ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து வேக்சின் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான அதாவது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, சரியா, கொரோனா வேக்சினுக்கு. ஸோ அதனால மோடி வந்து அங்கே விசிட் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்து பார்த்தோன்னா கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரி அரேப் கண்ட்ரி, சரியா? ஸோ இவங்க தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி கோல்லேருந்து, சரியா? ஸோ எதுனா யூஏஇ, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொன்று வந்து பிளான்ட்டு, அந்த பிளான்ட்டு கோல் பவர் எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் இருக்குல்ல, ஸோ அது எவ்வளோ மெகாவாட்டுக்கு செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, 600 MW. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா 2400 MW வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இனிஷியலாக வந்து 600, அப்புறம் 2400க்கு மாற்றுறாங்க. ஸோ அதோடைய இயர் எப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2023. நம்ம ஆல்ரெடி மேலே 2023 இங்கே படித்தோம். ஸோ 2023-24 வந்து சேம் அதே மெகாவாட்டில் இருக்கலாம்னா அங்கே 660 மெகாவாட்டு ரெண்டு பவர் பிளான்ட்டு, தெர்மல் பவர் பிளான்ட்டு, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 27th அப்பெக் எக்கனாமிக்ஸ் லீடர்ஸ் சப்மிட்டுன்னு சொல்லி நடந்திருக்கு. ஸோ அப்பெக் புத்ராஜயா விஷன் 2040 சொல்லி அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இதை வந்து மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சேர் பண்ணியிருக்காரு, முஹியுதீன் பின் ஹஜி முகமது யாசின், சரியா? ஹஜி முகமது யாசின், ஓகேவா? தீம் என்ன வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஆப்டிமைசிங் ஹியூமன் பொட்டன்ஷியல் டுவர்ட்ஸ் எ ரெசிலியன்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி பிவோட் ப்ரையாரிட்டைஸ் ப்ராக்ரஸ், ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் அப்பெக் மீட்டிங்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்பெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா சிங்கப்பூர். அப்பெக்கு படிக்கிறப்ப இன்னொரு ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்குது, ஒப்பெக்குன்னு சொல்லியிருக்கு, ஒரே ஒரு லெட்டர் தான் டிஃப்ரென்ஸ், சரியா? ஸோ அப்பெக்குங்கிறது ஏசியா பசிபிக் எக்கனாமிக் ஆப்ரேஷன், ஒப்பெக்குங்கிறது ஆயில் எக்ஸ்போர்ட்டிங், சரியா? ஸோ அப்பெக் வந்து சிங்கப்பூர், ஒப்பெக் வந்து ஆஸ்திரியா வியன்னா, சரியா? ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியா வியட்நாம் மேலேயே நம்ம படிச்சிட்டோம், ஸோ அதனால் தேவையில்லை, சரியா? ஸோ அடுத்து வந்து குவாரண்டைனுங்கிற ஒரு வேர்டை தான் வந்து கேம்பிரிட்ஜோட வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வரும், இந்த அமெரிக்கன் டிக்ஷனரி அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த டிக்ஷனரி இயர் ஆஃப் த வேர்டு, ஒவ்வொரு டிக்ஷனரி வந்து என்னென்ன வேர்டை வந்து அவங்க இயர் ஆஃப் த வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் படிச்சுடுங்க. ஸோ கேம்பிரிட்ஜ் வந்து குவாரண்டைன், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, செபி வந்து என்ன பண்ணால் ஸ்மார்ட்ஸ் ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று கொண்டு வராங்க, இன்வெஸ்டர் எஜுகேஷன் வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து வேர்ல்டு இன்வெஸ்டர் வீக்குன்னு சொல்லி ஒன்று வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நவம்பர் 29-29 வர இன்வெஸ்டர் வீக்குன்னு சொல்லி, ஸோ யார் பண்ணுறான்னு கேட்பாங்க. ஸோ செபி, ஓகேவா? ஸோ செபியோட சேர்மன் அஜய் தியாகி, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரா, ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ரிசீவபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஸோ அவங்க வந்து ஒரு மும்பை பேஸ்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் கிரெடிட் இன்சூரன்ஸ்னு சொல்லி ஒன்று வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க, சரியா? ட்ரேட் கிரெடிட் இன்சூரன்ஸ் பேக்கடு டிரான்சாக்ஷன் சொல்லி, எதுலன்னா சாண்ட் பாக்ஸில், சரியா? ஸோ இந்த டிசிஐ பேக்கடு டிரான்சாக்ஷனில் வந்து யார் யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபினான்ஷியர்ஸ் வந்து ரெண்டு பேங்க்கு, இன்சூரருக்கு வந்து ஒரே ஒருத்தவங்களை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்சூரருங்கிறப்ப அவங்க எந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ டாடா ஏஐஜி, ஸோ அவங்க தான் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து. ஸோ ஃபினான்ஷியர் பார்த்தோன்னா பேங்க், ரெண்டு பேங்க், ஐசிஐசியும் எஸ் பேங்க்கையும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிஆர்இடிஎஸ் பிளாட்ஃபார்மில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, சரியா? ஸோ என்ன இதில்னு பார்த்துக்கோங்க, சாண்ட் பாக்ஸ், ஓகேவா? ஸோ யாருன்னா ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், மும்பை பேஸ்டு, ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா எல்விபிக்கு உண்டான அந்த டயர் 2 பாண்ட்ஸ்க்கு உண்டான ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உண்டான இதை வந்து ரைட் ஆஃப் பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ எவ்வளோனா 318.20 கோடி டெஃப்ட்டு, சரியா?
ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து குவார்ட்டர் டூக்கு சொல்லியிருக்காங்க 7.5. ஸோ 23.9 7.5 சொல்லியிருக்காங்க, என்எஸ்ஓ சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 8 trillion crore வந்து மாறி இருக்கு. சரி 8 trillion ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து 3rd கம்பெனி சரியா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேங்க்கு, பேங்க்கில் ஃபஸ்ட்டு கம்பெனியில் 3rd சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்து எஸ் பேங்க் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம், இது எஸ்எம்எஸ்பேன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து POS டெர்மினல் கூட POS டெர்மினலில் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து வேர்ல்ட் லைன் ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனி சரியா, ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ UBS வந்து அவங்க இந்தியாவோட ஜிடிபி வந்து -10.5 சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா அக்வெஷன் மெர்ஜரு. ஸோ நம்ம ICICI லாம்பார்டு வந்து பாரதி ஆக்ஸா ரெண்டும் வந்து மெர்ஜ் பண்ணுறாங்கல்ல, ஸோ பாரதி ஆக்ஸாவை வாங்குறாங்கன்னு சொல்லி படித்தோம். ஸோ அதுக்குண்டான அப்ரூவல் வந்து IRDA வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ அந்த ICICI பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தோன்னா 51.89% வந்து ICICI லாம்பார்டில் இருக்குது. ஸோ ஒரு மிச்சம் இருக்கிறது வந்து பப்ளிக்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி இவங்க இப்போ வந்து அது எவ்வளோ ஆக போகுது அப்படின்னு சொன்னால் ப்ரொமோட்டர் ஸ்டேக்கை வந்து குறைக்கிறாங்க சரியா. ஸோ 48.11% வந்து அவங்க வந்து குறைச்சிட்றாங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் பார்த்தோன்னா இந்தியா ஜப்பான் சேர்ந்து ஒரு அவார்டு வாங்குறாங்க. ஸோ OECD-யோட 2019 மேப் அவார்டு சரியா, OECD 2019 மேப் அவார்டு. ஸோ இந்த மேப்புக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர் சரியா, மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர்னு சொல்லி வாங்குறாங்க. ஸோ இந்த அவார்டு வாங்குறாங்க. ஸோ என்ன கேட்டகரின்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க, மொத்தமாக வந்து ஒரு 4 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அது கேட்டகரி 4 பேரிங்ஸில் வச்சு பண்ணுறது வந்து இந்தியாவும் ஜப்பானும் அவார்டு வாங்குறாங்க சரியா. ஸோ அதே மாதிரி அதர் கேசஸில் கேட்டகரி 4 அதர் கேசஸில் வந்து நார்வேவும் US-ம் சேர்ந்து வாங்குறாங்க சரியா, இதே அவார்டு ஓகேவா. ஸோ அடுத்து கேட்டகரி 1 பாருங்களேன், கேட்டகரி 1 வந்து ஜப்பானும் UK-ம் வாங்குறாங்க, அதர் கேசஸில் UK-ம் ஃபார் க்ளோசிங் மோர் தென் 20 cases சரியா. ஸோ UK தான் வந்து சிங்கிளாக வாங்குறாங்க கேட்டகரி 1 ரெண்டுமே UK, அதர் கேசஸ்லையும் UK வரும், ஜாயிண்ட் கேசஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் கேசஸ்லையும் வந்து UK வந்து வாங்குறாங்க. அடுத்து கேட்டகரி 2 வந்து பெல்ஜியம் வாங்குறாங்க சரியா. ஸோ அடுத்து வந்து கேட்டகரி 3 வந்து லார்ஜ்லேயும் மீடியம்னு சொல்லி ரெண்டு பிரிக்கிறாங்க, லார்ஜில் பெல்ஜியம் மீடியமில் நார்வே சரியா. ஸோ கேட்டகரி 2 பெல்ஜியம் வருது, கேட்டகரி 3 லார்ஜில் பெல்ஜியம் வருது சரியா. ஸோ அடுத்து பார்த்தா சித்தார் பிளேயர் ஒருத்தர் சரியா. ஸோ சித்தார் வாசிக்கிற ஒருத்தர் வந்து நேகா மகாஜன், ஸோ அவரும் ரெக்கி மார்ட்டின், ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கிராமி நாமினேஷனுக்கு வந்து அவங்கள வந்து பண்ணுறாங்க, நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா 11th நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே நடந்திருக்கும், ஸோ 27 November. ஸோ நம்ம தமிழ்நாடு தான் வந்து பெஸ்ட்டு அந்த ஆர்கன் டொனேஷனில் வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க சரியா. ஸோ சோட்டோ ஹேஸ் பீன் தமிழ்நாடு சோட்டோ வந்து அவார்டட் அஸ் த பெஸ்ட் ஸ்டேட் சோட்டோ அவார்டுன்னு சொல்லி அவங்க வந்து அதை வாங்குறாங்க சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எத்தனாவது தடவை வாங்குறாங்கன்னா இது ரோட்டோ வெஸ்ட்னு இருக்குல்ல அது வந்து பெஸ்ட் ரோட்டோன்னு சொல்லி இந்தியாவில் அவார்டு வாங்குறாங்க சரியா. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து ஸ்டேட்டில் வந்து யாருன்னா தமிழ்நாடு சரியா. ஸோ வெஸ்ட் ரோட்டோ தான் வந்து பெஸ்ட் அவார்டு ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 6th கன்சிக்யூட்டிவ் இயராக வந்து இதை வந்து வாங்குறாங்க சரியா, தமிழ்நாடு சோட்டோ ஸ்டேட் பெஸ்ட் ஸ்டேட் சோட்டோவில். அடுத்து பார்த்தோன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்தியாவோட கிளைமேட் சேஞ்ச் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம், ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இந்திய நேவி என்ன பண்ணுறாங்கன்னா MQ-9B கார்டியன் சொல்லி ஒரு 2 அமெரிக்கன் பிரிடேட்டட் ட்ரோன்ஸை வந்து இண்டெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் ஹார்ட்வேர் வந்தையும் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க சரியா. ஸோ இதில் எது கீழே பண்ணுறாங்கன்னா டிஃபென்ஸ் அக்யூஷன் ப்ரொசீஜர், ஸோ அது மூலமாக வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இந்த இதெல்லாத்தையுமே வந்து எந்த அமெரிக்கன் கம்பெனி பண்ணாங்கன்னா ஜென்ரல் அட்டாமிக்ஸ். ஸோ இந்த ட்ரான்ஸில் யார் வந்து லீஸ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஜென்ரல் அட்டாமிக்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி சரியா. ஸோ இந்த ட்ரான்ஸ்லாம் வந்து எங்கே இது வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா அரக்கோணத்தில் வச்சுருக்காங்க, நேவல் ஏர் ஸ்டேஷன் இன் ராஜாலி, ஸோ அரக்கோணத்தில் இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோஸ்ட்டு டெம்பரரி கிரவுண்ட் ஸ்டேஷன் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இஸ்ரோஸோட ககன்யான் மிஷனுக்காக டெம்பரரி கிரவுண்ட் ஸ்டேஷன் சொல்லி அவங்க வந்து அந்த இதை வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஸோ எந்த கண்ட்ரி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ககன்யான் மிஷன் வந்து 2022 ஓகேவா. ஸோ ஒரு இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸு, ஸோ ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட அங்கீகாரத்தை வந்து திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க சரியா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அதை வந்து கேன்சல் பண்ணாங்க, ஸோ இப்போ வந்து திரும்ப வாங்கிட்டாங்க சரியா.
ஸோ ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் யானா அர்ஜுன் முண்டா. அர்ஜுன் முண்டா வந்து ட்ரிபிள் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கார். ஓகேவா, ட்ரிபிள் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் யார் இருக்கானா, ரேணுகா இருக்காங்க. சரியா, ஸோ அடுத்து பெல்ஜியம் வந்து ஃபுட்பால் ஃபிஃபா ரேங்கிங்கில் டாப்பில் இருக்காங்க. இந்தியா வந்து 104. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து விராட் கோலி தான் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு. சரியா, ஸோ 22,000 ரன்களை ரீச் பண்ண ஃபாஸ்டஸ்ட்டு யாருன்னா விராட் கோலி தான். சரியா, ஸோ இவர் வந்து யாரோட ரெக்கார்டை பீட் பண்ணார்னா சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டை. ஸ்டேட் நியூஸு, ஸோ சிட்பி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சேர்ந்து எம்எஸ்எம்இயோட டெவலப்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்க டெவலப்மெண்ட்டுக்காக சைன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நவம்பர் 24 வந்து உத்தரகாண்ட் கூட சைன் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அதனால் இது அதிகமாக கேட்க வாய்ப்புகள் இல்லை. சரியா, ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா 4 MOUs வந்து மிஷன் யூத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அந்த மிஷன் யூத் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஜேகே ஜம்மு காஷ்மீர். சரியா, ஸோ இது எதுக்காகனா ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டேட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அதை வந்து அவேர்னஸ் மாதிரி கொண்டு வராங்க. சரியா, ஸோ அடுத்து ஜெகன் அண்ணா தோடு அப்படின்னு சொல்லி ஒரு லோன் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது யாருக்காகனா அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்காகவும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்கள, ஸோ அதுக்காகவும். சரியா, ஸோ ஓவராலாக வந்து ஆத்மநிர்பர் பாரத் பாரத் அபியானில் வந்து பிஎம்எஸ்வ நிதி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுவே ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக ஆந்திரப்பிரதேசில் கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து ஜெகன் அண்ணா தோடு. ஓகேவா, ஸோ படிச்சுக்கோங்க, ரெண்டே ரிலேட் பண்ணி படிங்க, ரெண்டுமே வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னு வருதுல, ஸோ அதனால் ரிலேட் பண்ணி படிங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தோன்னா யூடி ஆஃப் லடாக் என்ன பண்ணுறாங்க, லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து வருது. அதே மாதிரி எங்கன்னா லே ஐஏஎஃப் ஸ்டேஷனில் வந்து அதை வந்து வைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா யூபியோட கவர்னர் ஆனந்தி பென் பட்டேல் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்டினன்ஸ் கொடுக்குறாங்க அன்லாஃபுல் கன்வர்ஷன்ஸ்க்கு வந்து, அதுக்கு உண்டான பில்லுக்கு உண்டான ஆர்டினன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. சரியா, ஸோ அடுத்து பார்த்தோன்னா சைக்ளோன் நிவார், ஸோ இதான் வந்து 4வது சைக்ளோன் நார்த் இந்தியன் ஓசன்லேருந்து ஹிட் ஆகிறது. சரியா, ஸோ 4வது சைக்ளோன், ஸோ இது வந்து எந்தெந்த ஸ்டேட்டுன்னு கேட்கலாம். ஸோ முக்கியமாக வந்து நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி. சரியா, ஸோ புதுச்சேரி சென்னை இதை தான் முக்கியமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. சரியா, ஸோ தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா சொன்னாங்க, ஆனால் ஆந்திராவில் அவ்வளோ பாதிப்பு இல்லை. ஸோ ஆனால் வந்து தமிழ்நாடு புதுச்சேரியில் தான் வந்து அந்த இது பாதிப்பு. சரி, இந்த நிவாருங்கிற நேம் வந்து எந்த கண்ட்ரிகிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா ஈரான் தான் வந்து பேர் வச்சாங்க. ஸோ இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ நிவாருங்கிற நேம் வந்து சகஸ் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு கேட்பாங்க, ஈரான். ஓகேவா, ஸோ அடுத்து ஸ்பைஸ் ஜெட் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ரைட்டு சர்வீசஸ் வந்து டெடிக்கேட்டட் ஃப்ரைட்டர் சர்வீசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ லேயில், ஸோ லடாக். ஓகேவா, ஸோ ஸ்பைஸ் ஜெட், ஸோ எது மூலமாக பண்ணுறாங்கன்னா ஸ்பைஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது மூலமாக ஃப்ளைட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ போயிங் 737 ஃப்ரைட்டர் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க அதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்தியன் ஆர்மி வந்து சைக்கிளிங் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ரெண்டு ஸ்டேட்டில் லான்ச் பண்ணுறாங்க, குஜராத்து ராஜஸ்தான். ஓகேவா, சைக்கிளிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்தோ பாகிஸ்தான் வர 1971 வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து கமரேட் பண்ணி இதை வந்து பண்ணுறாங்க, குஜராத் ராஜஸ்தான். ஓகேவா, ஸோ அந்த இது சைக்ளோத்தான் பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்வார்னிம் விஜய் வர்ஷ் சைக்ளோத்தான். ஓகேவா, ஸோ பெங்களூருவோட பௌரிங் மெடிக்கல் காலேஜை வந்து ரீநேம் பண்ணுறாங்க, என்னன்னா அட்டல் பிகாரி வாஜ்பாயாக மாற்றுறாங்க. சரியா, ஸோ பௌரிங் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். சரியா, ஸோ பெங்களூரு. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஆபிச்சுரிஸ் பார்த்தோன்னா ஜேம்ஸ் டேவிட் ஒல்ஃபன் சோன் அப்படிங்கிறவர் வந்து வேர்ல்டு பேங்கோட ஃபார்மர் பிரசிடென்ட்டு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரியா, ஜேம்ஸ் டேவிட், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சதீக் அல் மக்தி. சரியா, சதீக் அல் மக்தி. சரியா, ஸோ சூடானோட பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்திருக்கார். சரியா, ஸோ அடுத்து பிரிட்டிஷ் ஆக்டர் டேவிட் ப்ரௌஸ். ஸோ டேவிட் படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அதில் நடித்த ஆக்டர் ஞாபகம், டேவிட் வந்து டேவிட் ப்ரௌஸ். சரியா, ஸோ ப்ரௌஸுங்கிறத ப்ரௌடுன்னு ஞாபகம், டேவிட் படத்தில் நல்லா ப்ரௌடாக நடிச்சிருப்பாங்க ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா ஆர்கன் டொனேஷன் டே 11th, ஸோ நவம்பர் 27. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சாலிடாரிட்டி வித் பேலஸ்டைன் பீப்புள், அது நவம்பர் 29. அடுத்து கெமிக்கல் வார்ஃபேரோட விக்டிம்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே வந்து நவம்பர் 30. ஓகேவா, சரி, ஓகே, இதோட வந்து நமக்கு வந்து 28-29 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நவம்பரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட, இன்னும் ஒரே ஒரு டேட் தான். சரியா,
ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.